ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு ஹலோ சமையல்ல நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, டிஃப்ரெண்டான அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். பனானா பேன் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல இந்த பேன் கேக் செய்யறதுக்கு ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பழமாக எடுத்திருக்கேன், அதனால ஒன்று சேர்த்துக்கிறேன். நீங்கள் மீடியம் சைஸ் இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க. வாழைப்பழத்தை கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு முட்டையை வந்து உடைச்சி அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். ரெண்டு பனானா ஒரு முட்டை இதாங்க அளவு சேர்த்தாச்சு. இப்போ இதோட நம்ம வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்க்க போகிறோம். சேர்த்தாச்சு. நான் வந்து இன்றைக்கி நாட்டு சக்கரை சேர்க்குறேன், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சி ஜாரில் ஒரு 5 நிமிஷம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ தான் அந்த முட்டை அந்த சக்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சி அடித்து வரும். அதுக்காக தான் மிக்சியில் கொடுத்து நல்லா அடிச்சுக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாங்க, வேறு எதுவுமே சேர்க்க வேணாம், அவ்வளோதான். இந்த பொருட்கள் இருந்தாலே போதும், நம்ம பேன் கேக் ரெடி பண்ணிடலாம். அதுவும் 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், மிக்சி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை, அந்த முட்டை வாழைப்பழம் அதுதான் நம்ம சேர்த்துருக்கோம். கரெக்டாக இருக்குது, எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு தண்ணி எதுவும் பத்தலை அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு இதுவே சரியாக இருக்குது, அதனால் நான் அப்படியே ஊற்றுறேன். இதை அப்படியே வந்துட்டு தோசைக்கல்லில் ஊற்றி எடுத்துடலாம். ரொம்ப பெரிய சைஸாக ஊற்றிடாதீங்க, இந்த மாதிரி மீடியம் சைஸாக ஊற்றிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து சுற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். நான் கொஞ்சமாக முந்திரியை வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட வேறு எந்த நட்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நட்ஸ் சேர்க்கலனாலும் பரவாயில்ல, வெறும் பேன் கேக் கூட நீங்கள் செய்யலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம நெய் சேர்த்துருக்கனால அந்த பேன் கேக் வந்து ரொம்ப, அந்த பனானா அப்புறம் முட்டை இதெல்லாம் சேர்த்துருக்கோமா, நெய்யும் சேர்த்ததுக்கு ரொம்ப நல்லா வரும். ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது இது செய்யறதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஹலோ சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.